வணக்கம் தோழர்களே, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக நம்ம பாலிட்டி கிளாஸஸ், தட் இஸ் இந்தியன் பாலிட்டி கிளாஸஸை ஆரம்பிக்கிறோம். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்டரான மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ற பாடத்தை பார்க்கலாம். ஸோ பாலிட்டி, பாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்ஸில் பாலிட்டியுடைய முக்கியத்துவம் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் கூட ஒரு 20 பாலிட்டி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ பாலிட்டியோட முக்கியத்துவத்தை கருதி ஸோ இன்னிலிருந்து பாலிட்டி வகுப்புகள் முதல் வீடியோவாக மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் உருவான வரலாறு, அதை நம்ம இன்றைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ பாலிட்டியில் முக்கிய போர்ஷனே கான்ஸ்டியூஷன் தான். அது உருவாக்கின வரலாறை பார்க்குறதுக்கு மேலே முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன்னா என்ன? புதுசாக வந்த ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும், ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கும். பேசிக் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம், அடிப்படை சட்டம் அப்படின்ட்டு சொல்லுவோம். நம்ம நாட்டுக்கும் ஒரு அடிப்படை சட்டம் இருக்குது. ஸோ 1950 ஜனவரி 26லிருந்து நம்ம அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம நாடே இயங்கிட்டு இருக்கு. அப்போ அரசியலமைப்பு சட்டம்னா என்ன? அப்போ அரசியலமைப்பு சட்டம் என்பது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நாடுன்னா என்ன, தட் இஸ் இந்தியானா என்ன, இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் யார், யூனியன் பிரதேசங்கள் எத்தனை, அதை பற்றி சொல்லுது. வேற யார் இந்திய குடிமக்கள், இந்திய குடிமக்கள்னா யார், அதை யார் எது சொல்லுது, எல்லாமே இந்த பேசிக் கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் தான் சொல்லுது. குடிமக்கள்னா யார், இந்தியன் சிட்டிசன்ஸ்னா யார், குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகளை நம்முடைய சட்டம் வழங்குது அதை சொல்லுது. இந்த குடிமக்களுக்காக அரசு என்னென்ன விஷயங்களை பண்ணணும், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்ற பேரில் சொல்கிறாங்க. டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்ற வகையில் சொல்கிறாங்க. எது சொல்லுது? இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் சொல்லுது. அடுத்ததான் குடிமக்களான நாம் நம்ம நாட்டுக்கு என்ன செய்யணும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் அப்படின்ற விஷயம் சொல்லுது. வேற நம்ம நாடுனா நாட்டில் என்னெல்லாம் இருக்குது, மத்திய அரசு இருக்குது, அது எப்படி இருக்குது, நம்முடைய அரசமைப்பு முறை எப்படி இருக்குது, டெமோக்ராட்டிக்காக, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக, பார்லிமெண்டேரியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக, எப்படி இருக்க போகுது, மத்திய அரசுனா என்ன, அது எப்படி இருக்கும், சொல்கிறது என்னது நம்முடைய கான்ஸ்டியூஷன். அதேமாதிரி மாநில அரசுனா என்ன, ஆளுநர் பதவினா என்ன, சீஃப் மினிஸ்டர் பதவினா என்ன, சொல்லக்கூடியது என்ன, கான்ஸ்டியூஷன். ஆக பல்வேறு அரசாங்க அமைப்பு முறைகளை சொல்லுது, அதில் உள்ள நீதித்துறை அமைப்புகளை சொல்லுது. மத்திய அரசுனா என்ன, மாநில அரசுனா என்ன, இரண்டுக்குமான உறவுகள் என்ன, மத்திய மாநில உறவுகள்னா என்ன, அந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தேர்தல் எப்படி வைக்க போகிறோம், மூன்றாவது கட்ட அரசமைப்பான பஞ்சாயத்து ராஜ் அது எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் சொல்கிறது என்னது, கான்ஸ்டியூஷன் தான். ஆக ஒரு நாட்டுக்கான ஒரு நாட்டுடைய அடிப்படை கட்டமைப்பு முறை எப்படி இருக்கணும், அதை உள்ள அரசு எப்படி இருக்கணும், அரசாங்கம் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இதுதான் ஒரு அரசியலமைப்பு சட்டமான கான்ஸ்டியூஷன். நம்ம நாட்டுக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டமான கான்ஸ்டியூஷன் இருக்குது. அப்போ இது எப்படி தயாரித்தாங்க, இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் முக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறோம். நாட்டில் எவ்வளவோ சட்டங்கள் இருக்கு. இப்போ சாதாரண சட்டங்கள்னு சொல்கிறோம், மற்ற சட்டங்கள் எல்லாம் இன்கேஸ் பாருங்கள், ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம், பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆக பல்வேறு சட்டங்கள் இருக்கு. ஆனால் அந்த அத்தனை சட்டங்களையும் விட முக்கியமான சட்டம் என்னது, இந்த கான்ஸ்டியூஷன் தான். அரசியலமைப்பு சட்டம் தான் அனைத்துக்கும் உயர்ந்தது அப்படின்ட்டு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம், ஏன்னா அதுதான் நம் நாட்டு அமைப்பு முறை மக்களுக்கான உரிமைகள் அனைத்தையுமே கொடுக்குது. இன்கேஸ் பாருங்கள், அரசு கொண்டு வந்த ஒரு சட்டம், மோட்டார் டிரான்ஸ்போர்ட், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம், ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்னு சொல்கிறோம். இந்த சட்டம் ஏதாவது ஒரு விஷயம், தட் இஸ் கான்ஸ்டியூஷனில் கொடுத்த விஷயத்தில் ஒரு விஷயத்த நம்முடைய சாதாரண சட்டம் மீறுதுன்னா அந்த சட்டமே செல்லாது. அப்போ இதோடய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம். மற்ற சட்டங்களை விட அனைத்தையும் விட உயர்ந்தது எது, நம்முடைய கான்ஸ்டியூஷன். அப்போ அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ கான்ஸ்டியூஷனை எப்படி உருவாக்குனாங்க, மேக்கிங், தட் இஸ் மேக்கிங் ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு எவ்வாறு உருவாச்சு. இப்போ இதை நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதனுடைய டிமாண்ட், தேவை என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு யாரெல்லாம் கோரிக்கைகள் வச்சாங்க, சில விஷயங்களும் பார்க்கணும். டிமாண்ட் ஃபார் இந்தியன் கான்ஸ்டியூஷன், கோரிக்கைகள் யாரெல்லாம் வைக்கிறாங்க, இதை சில எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒன்று பாருங்கள், முதல்ல கோரிக்கை வச்சவர் 1934 இதை கேட்பாங்க, எம்என் ராய்
அப்படின்ற ஒருத்தர் தான். நம்ம நாட்டுக்குன்னு ஒரு அடிப்படை சட்டமான அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சவர் இந்த எம்என் ராய். யார் இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஃபவுண்டர். 1925 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்த தலைவர்களில் ஒருத்தரான எம்என் ராய். இவர் தான் 1934 வைக்கிறார், இந்தியாவுக்குன்னு ஒரு முழுக்க இண்டிபெண்டான ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சார். அப்போ இவ்வளோதான் நமக்கான கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க வச்சுருந்த சட்டம் தான் நமக்கான கான்ஸ்டியூஷனாக இருக்குது. தட் இஸ் ஒவ்வொரு பீரியடில் நம்ம பார்த்துருப்போம். 1909 தட் இஸ் மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1909, 1919 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டம், 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தட் இஸ் இந்திய அரசு சட்டம், இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க வச்சுருந்த கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷனில் யார் ரெடி பண்ணா? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டே ரெடி பண்ணிச்சு. அப்போ நமக்கான சட்டத்தை நம்மளே உருவாக்கணும், நம்ம நாட்டுக்குன்னு இந்தியாவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சட்டம் வேணும் அப்படின்றத முதல் முதல்ல கோரிக்கை வச்சவர் இந்த எம்என் ராய். அடுத்ததாக பாருங்கள், அடுத்ததையும் கேட்பாங்க. 1935 காங்கிரஸ் கட்சி இந்த டிமாண்ட் வைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி முத முதல்ல இந்த டிமாண்டை வச்ச வருஷம் என்னன்னு கேட்பாங்க. 1935 நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸ், காங்கிரஸ்னா இப்போ உள்ள காங்கிரஸில் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், 1935 இது தொடர்பான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க. பின்னால் பாருங்கள், 1938 ஜவஹர்லால் நேரு இந்த கோரிக்கையை முன்மொழிகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் வேணும், இந்தியாவுக்குன்னு சுதந்திரமான ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்றத முன் வச்சது ஜவஹர்லால் நேரு. முதல்ல அந்த கோரிக்கையை அவரும் வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குன்னு தனிப்பட்ட கான்ஸ்டியூஷன் இருக்கணும், இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதையும் சொல்லியிருப்பார். இதே எக்ஸாம்பிள் கேட்பாங்க, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வயது வந்தோ வாக்குரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை கொண்டு இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்றத யார் சொல்கிறா? ஜவஹர்லால் நேரு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் தொடக்கத்தில் நம்முடைய கான்ஸ்டியூஷன் தொடர்பான கோரிக்கைகள், டிமாண்ட்ஸ். பின்னால் என்ன ஆகுது பாருங்கள். அடுத்த விஷயம், 1940 அப்போ நம்ம கோரிக்கையை கேட்டானா பிரிட்டிஷ்காரன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1940 ஒரு ஆஃபரை கொடுக்குறான். அதுக்கு பேர் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்ட்டு பேர், ஆகஸ்ட் சலுகை அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவோம். யார் கொடுக்குறா? இங்கிலாந்துலாம் கொடுக்குறாங்க. அதை ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்போதைய வைஸ்ராயாக இருந்த லார்ட் லில்லித்கோ. அவர் என்ன சொல்லுவார், ஓகே இந்தியருடைய கோரிக்கையை ஏற்றுக்கிறோம். அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்ருக்கு. அப்போ நம்முடைய சப்போர்ட்டை வாங்கணும்னா என்ன பண்ணுறாங்க, ஓகே உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கிறோம், போர் முடிஞ்ச பின்னாலே அதை பண்ணித்தரோம் அப்படின்ட்டு சொல்கிறார். இதை என்ன சொல்லுவோம்னா, ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் சலுகை அப்படின்ட்டு சொல்லுவோம். முத முதல்ல த டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி வாஸ் அக்செப்டட் பை பிரிட்டிஷ் அப்படின்னா, முதன் முதலாக நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிரிட்டிஷாருடைய நடவடிக்கை எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் ஆஃபர் தான். 1940 செஞ்சு கொடுத்தாங்களா? செய்ய முடியலை, செய்யணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கு, போருக்கு பின் செஞ்சு தரோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், 1942 இன்னொருத்தர் வரார், கிரிப்ஸ் மிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வரார். இந்த கிரிப்ஸ் மிஷன் 1942 வருது. அவரும் ஓகேன்றார், உங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்குறோம், அதுக்கான கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, அதுக்கான அரசியலமைப்பு நிறைய சபையை நாங்கள் உருவாக்கி தரோம். எப்போ? போர் முடிந்த பின். செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு, 1939 ஆரம்பித்து 1945 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 நடக்கு, நடக்கக்கூடிய பீரியடில் தான் அந்த கோரிக்கைகள் வந்துட்டுருக்கு. அப்போ அந்த கிரிப்ஸ் மிஷன் என்ன சொல்லுது, உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிறோம், உங்களுக்கான கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி ஏற்படுத்தப்படும். எப்போ? ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்ட்டு சொல்லார். ஓகே ஏற்படுத்தி தரோம். கூடுதலாக ஏதாவது சொன்னாங்களா? அதான் ஆகஸ்ட் ஆஃபர்லேயே சொல்லிட்டாங்களே, ஆகஸ்ட் ஆஃபருக்கும் கிரிப்ஸ் மிஷனுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் ஆஃபரில் சொன்னது உங்களுக்குன்னு கான்ஸ்டியூஷனை உருவாக்குவோம், யாரெல்லாம் உருவாக்குறா? நாங்களும் நீங்களும் சேர்ந்து உருவாக்குவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் கிரிப்ஸ் மிஷனில் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கான கான்ஸ்டியூஷன் நீங்களே உருவாக்கிக்கங்க அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ இது கூடுதல் சலுகையாகத்தான் இருக்குது. ஆகஸ்ட் ஆஃபரை கம்பேர் பண்ணுறப்போ கிரிப்ஸ் மிஷன் கூடுதல் சலுகையை தந்துச்சு. சரி ஓகே, ஆனாலும் காந்தி மறுத்துறார் கிரிப்ஸ் மிஷனுக்கு எதிராக, சொல்லுகிறார் போஸ்ட் எடிட் செக், பின் தேடிட்ட காசுகளை அதை ஏற்றுக்க முடியாது, போருக்கு பின் சொல்கிறீங்க, அவங்க கோரிக்கை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறார், காந்தி ரிஜெக்ட் பண்ணிடுறார். ஸோ இந்த பீரியடில் வேர்ல்டு வேறு என்ன ஆகிடுது, சிவியராக நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ வேர்ல்டு வார் கிட்டத்தட்ட முடிந்த காலம், 1945 முடிஞ்சு 1946 இப்போ கான்ஸ்டியூஷன் தொடர்பான
ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்த ஒரு அமைப்பு கேபினட் மிஷன் என்ற அமைப்பு. தமிழில் அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வர்றாங்க கேபினட் மிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்தியாவுக்கு வராங்க. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, சில வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. இந்த கேபினட் மிஷன் இதுதான் எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய. எந்த அமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்குவதற்காக ஒரு கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குவதற்கு பரிந்துரை செய்த அமைப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேபினட் மிஷன் தான். இந்த கேபினட் மிஷன் மார்ச் மாதம் இந்தியாவுக்கு வராங்க. 1946 மார்ச்சில் வர்றாங்க. மே மாதம் என்ன பண்ணிடுறாங்க, May 16th தங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் என்ன அமைக்கிறோம், நமக்கான கான்ஸ்டியூஷனை உருவாக்குவதற்கான கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி உருவாகுது. கான்ஸ்டியூஷன் உருவாக்கணும்னா என்ன வேணும், ஒரு கூட்டு அமைப்பு வேணும். அந்த அமைப்புக்கு பேர் அரசியலமைப்பு நிர்ணய சபை, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அப்படின்ட்டு சொல்கிறோம். அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக பரிந்துரைத்தது யார், இந்த கேபினட் மிஷன். இந்த கேபினட் மிஷன் கேபினட் மிஷன் சொல்கிறோமே, கேபினட்னா என்ன, ஒரு அமைச்சர்கள் கொண்ட குழு. எங்கேருந்து வராங்க, இங்கிலாந்துலேருந்து வர்றாங்க. இங்கிலாந்து கவர்மெண்டுடைய ரெப்ரசன்டேட்டிவாக வர்றாங்க. இந்தியாவை நிர்வகிக்கிறதுக்காக இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட விடுதலை கொடுக்க போகிறோம், அப்போ உங்கள் நாட்டை நிர்வகிக்கிறதுக்கான ஒரு சட்டம் வேணும், அதை பரிந்துரைக்கும் பொருட்டு வந்த 3 நபர் கொண்ட குழு, அதுதான் கேபினட் மிஷன், அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவோம். யாரெல்லாம் 3 பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 நபர்கள். ஒருத்தர் பெத்திக் லாரன்ஸ் அப்படின்ற ஒருத்தர், லாரன்ஸ் அதை வச்சுக்கலாம். வேற சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், 42 பார்த்தோம் இல்லையா, அதே கிரிப்ஸ். 3வது நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏவி அலெக்சாண்டர் அப்படின்ற ஒருத்தர், ஏவி அலெக்சாண்டர். இந்த 3 நபர் கொண்ட குழு தான் கேபினட் மிஷன். இந்த கேபினட் மிஷன் என்ன சொல்லுது, உங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குங்கள், அதற்கான அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குங்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபைனா என்னது, ஒரு பார்லிமெண்ட் மாதிரி ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன பண்ணும், அந்த அமைப்பு தான் உறுப்பினர்களை கொண்டு தங்களுக்குள் பேசி இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க போகுது. அந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளிக்கான பிளானை வகுத்து கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேபினட் மிஷன் தான். சரி, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி தான் உருவாக்க போறாங்கன்னு சொல்றீங்க, இட்ஸ் லைக் எ பார்லிமெண்ட், ஒரு பாராளுமன்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் என்னது, இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி. ஓகே, இதில் யார் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, இதற்கான தகுதிகள் என்ன, கிரிட்டீரியா ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணாங்களா, மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க, எல்லாத்தையும் டிசைட் பண்ணது யார், இந்த கேபினட் மிஷன் தான். அப்போ அதுக்குன்னு சில கிரிட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது என்ன, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, எல்லா விதிகளையும் சொன்னது யார், சொன்னது இந்த அமைச்சரவை தூதுக்குழு என்று சொல்லக்கூடிய கேபினட் மிஷன் தான். சரி, இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி இது எந்த வகையில் அமைக்கப்பட்டது பாருங்க, சில விதிகளை நம்ம பார்க்கணும். எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் இருக்குது, விகிதாச்சார அடிப்படை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் இருக்க போகுது. ஓகே, வேற என்ன சொன்னாங்க, கேபினட் மிஷன் கம்யூனிட்டி அடிப்படையில் இருக்க போகுது. அப்படியா, ஆமாம், கம்யூனிட்டி அடிப்படையில் இருக்க போகுது. சரி, எப்படி தேர்ந்தெடுக்க போறோம், எலெக்டடா நாமினேட்டடா, பார்ட்லி நாமினேட்டட். அப்போ நாமினேட் பண்ணி தான் தேர்வு பண்ணாங்களா, இல்ல பார்ட்லி நாமினேட்டட். அப்போ பார்ட்லி எலெக்டட், பகுதி அளவில் என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, பகுதி அளவில் நியமிக்கப்பட்டாங்க. யாரு, இந்த அசம்பிளியில் உள்ள மெம்பர்ஸ். எப்படி தேர்தல் நடந்துச்சு, இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல் நடந்துச்சு, மறைமுக தேர்தல் நடந்துச்சு. நேரடி தேர்தலா, இல்ல ஜவஹர்லால் நேரு சொன்னாரு 1938 என்ன சொன்னாரு, இண்டிபெண்டன்ட் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னு சொல்றாரு, வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் சொன்னாரு. அப்படி தேர்ந்தெடுத்தாங்களா, அப்படி இல்லை, என்ன எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன் அடிப்படையில் தேர்வு பண்ணாங்க. சரி, வேற என்ன சொன்னாங்க, சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டு, ஓட்டு போட்டவங்க எப்படி போட்டாங்க, ரகசிய ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவோம், சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டு. ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கணும், ரகசிய ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு அடிப்படையில் தேர்வு பண்ணாங்க. இதெல்லாம் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய கேபினட் மிஷன் வகுத்த திட்டம். அது என்ன, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விகிதாச்சார அடிப்படை. அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த பீரியட்ல சூழ்நிலையே பார்த்துக்கணும், 1946
1946ல் இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் என்னெல்லாம் இருக்காங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் மாகாணங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 11 ஸ்டேட்ஸ் இருக்கிறாங்க, 11 மாநிலங்கள் இருக்கிறாங்க. வேற யார் இருந்தாங்க, 565 சுதேச மன்னர்கள் இருக்காங்க, தட் இஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு அவங்களை சொல்லுவோம், 565 சுதேச மன்னர்கள் இருக்காங்க. வேற என்ன இருக்கு, 4 ப்ரொவின்சஸ், தட் இஸ் சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆக இப்படித்தான் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும், எப்படி இருக்கு பாருங்க, 11 மாநிலங்கள் இருந்துச்சு, பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோம், 11 பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்ஸ் இருக்குது, பிளஸ் சுதேச மன்னர்கள். யார் சுதேச மன்னர்கள்லாம், ஹைதராபாத் நிஜாம், திருவாங்கூர் சமஸ்தானத்தைச் சேர்ந்த மன்னர், தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை சமஸ்தானம், தஞ்சை சரபோஜி மன்னர், இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் சுதேச மன்னர்கள். அப்போ இப்படி எத்தனை பேர் இருந்தாங்க, 565 பேர் இருக்கிறாங்க. பிரிட்டிஷ் மாகாணங்கள் ஒரு 11 மாகாணங்கள் இருக்கு. இதை தவிர சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய இராணுவ ஆட்சி நடக்கக்கூடிய 4 பகுதிகள். யார் அந்த 4 பகுதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 டெல்லி, இதை கேட்பாங்க, அஜ்மீர், அஜ்மீர், டெல்லி, கூர்க் கர்நாடகாவில் இருக்கு கூர்க், அப்புறம் பலுசிஸ்தான் பாகிஸ்தான் பகுதியில் உள்ள பலுசிஸ்தான். இந்த 4 பகுதிகளும் பிரிட்டிஷ் தலைமை ஆளுநர் கட்டுப்பாட்டில் இராணுவ ஆட்சி, நம்ம யூனியன் பிரதேசம் மாதிரி வச்சுக்கலாமே, ஒரு 4 மாநிலங்கள் இருந்துச்சு. இப்படி தான் இந்தியா பிரிஞ்சிருந்தது எப்போ, 1946ல். அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் கான்ஸ்டியூஷனை உருவாக்க போகிறாங்க, ஓகேயா. அப்போ ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் அப்படின்ட்டு சொல்கிறோம், இவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக அனுப்ப போகிறாங்க. 11 இந்திய மாகாணங்கள், 565 சுதேச மன்னர்கள், 4 பிரிட்டிஷ் கவர்னர் ஆட்சி செய்யக்கூடிய மாகாணங்கள், 4 இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்ன அனுப்ப போறாங்க, இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளிக்கு ஆட்கள் அனுப்ப போறாங்க. எப்படி அனுப்ப போறாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, விகிதாச்சார அடிப்படை, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சின்ன சுதேச அரசு இருக்கலாம், 500,000 மக்கள் தொகை இருக்கலாம், ஒரு பெரிய மாகாணம் இருக்கலாம், 5 கோடி மக்கள் தொகை இருக்கலாம், எல்லாரும் ஈக்குவலா இல்லை. அப்ப என்ன சொல்றாங்க, 1,000,000 மக்களுக்கு ஒரு மெம்பர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்றாங்க. பாருங்க, 1 மெம்பர் எங்க போறாங்க, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி போறாங்க. எப்படி, 1,000,000 மக்களுக்கு ஒரு மெம்பர் இங்க போக போறாங்க. அப்போ சின்ன மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் குறைந்த மெம்பர்ஸையும், அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் அதிக மெம்பர்ஸையும் அனுப்ப போறாங்க. இந்த கான்செப்ட் பேர் தான் விகிதாச்சார அடிப்படை, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், சரியா. அப்படிதான், அப்படி எத்தனை பேர், அப்போ 1,000,000 பேருக்கு ஒரு மெம்பர் அப்படின்னா, மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்க போறாங்க, யார் சொன்னா, இந்த கேபினட் மிஷன் சொல்லுச்சு, மொத்தம் எத்தனை பேர் இருக்க போறாங்க, 389 பேர் இருக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, 389 பேர் கொண்ட நம்முடைய அரசியலமைப்பு அவை இருக்க போகுது, ரைட்டு. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், அந்த பீரியடில் நம்ம நாட்டுடைய மக்கள் தொகை எவ்வளோ எடுத்துக்கலாம், 38,90,000 அப்படி எடுத்துக்கணும். அப்போ 1,000,000 மக்களுக்கு ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு மெம்பர் என்ற அடிப்படையில் நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம், அப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 39 கோடி, 38,90,000, அப்போ 389 மெம்பர்ஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க. டோட்டல் மெம்பர்ஸ் 389 விகிதாச்சார அடிப்படையில். சரி, வேற என்ன சொன்னாங்க, கம்யூனிட்டி பேசிஸ்ல இருக்க போகுது. ஆமா, என்ன சொல்றாங்க பாருங்க, முஸ்லிம்ஸ். வேற என்ன சொன்னாங்க, சிக் பிளஸ் ஜென்ரல் இப்படின்ட்டு 3 கேட்டகரியா பிரிச்சுட்டாங்க. அப்ப ஹிந்துஸ்ல இதெல்லாம் வந்துட்டாங்க, ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், மற்ற சோ இவங்க வகைப்படுத்தி இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடிகள் எல்லாமே இதுல வந்துடுறாங்க, ஜென்ரல் வந்துருந்தாங்க. 3 அடிப்படையாக தான் பிரித்தாங்க, முஸ்லீம்ஸ், சிக் அண்ட் ஜென்ரல், 3 கோட்டாவாக பிரித்து என்ன பண்ணாங்க, ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்புகிறாங்க. ஸோ கம்யூனிட்டி பேசிஸில் அனுப்ப போகிறோம், எல்லா கம்யூனிட்டியுடைய ஆட்களும் இதில் கவர் ஆகும், இது அவங்களுடைய விருப்பம். ஸோ அப்போ 3 கம்யூனிட்டியாக பிரிக்கிறாங்க, 1 முஸ்லீம்ஸ், 2 சிக்ஸ், 3 ஜென்ரல். ஜென்ரலில் தான் ஹிந்து வருவாங்க, பார்சி வருவாங்க, ஜெயின் வருவாங்க, எஸ்சி பீப்புள் வருவாங்க, எல்லாமே வந்துடுவாங்க, ரைட். வேற என்னது, பார்ட்லி நாமினேட்டட்னு சொன்னாங்க. அது என்ன பார்ட்லி நாமினேட்டட், நியமிக்கப்படுபவர்களை நாமினேட்டட்னு சொல்றோம். யார் அப்ப நியமிக்கப்படுறாங்க பாருங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து ஒரு 93 பேர் நியமிக்கப்படுவாங்க. சுதேச மன்னர்கள் சார்பாக நியமிக்கப்படக்கூடியவங்க எத்தனை பேர், 93
திருவாங்கூர் சமஸ்தான மன்னர் இருக்கிறாரு, பிரிட்டிஷருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட மன்னர் இருக்கிறாரு. அவருடைய பகுதியில் மக்கள் தொகை ஒரு 80 லட்சம் வச்சுக்காங்க. 8 மெம்பர்ஸ் யார் நியமனம் பண்ணுவா? அவரே நியமனம் பண்ணிப்பார். அப்ப நியமனம் அந்த பகுதியில் எலெக்ஷன் கிடையாது. சுதேச மன்னர்கள் மொத்தம் பார்த்தோம், சுதேச மன்னர்கள் 525 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனா 525 பேர்னா எல்லாருக்கும் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிடையாது. மக்கள் தொகை அதிகம் உண்ட பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ரெப்ரஸன்டேட்டிவ். இப்போ தஞ்சை சரபோஜி மன்னருக்கோ புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கோ ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிடையாது, அப்போ அவங்களுக்கு மட்டும்தான். அப்போ 93 உறுப்பினர்களை சுதேச மன்னர்கள் நியமிக்கிறாங்க. அப்போ பார்ட்லி எலெக்டட் அப்படின்னா எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 292 பேர். எங்கிருந்து வரப்போறாங்க? எலெக்ஷன் பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ்லேருந்து வரப்போறாங்க. நான் சொன்ன 11 மாகாணங்கள் இருக்கு பிரிட்டிஷாருடைய ஆட்சி பகுதியில். அப்போ சென்னை மாகாணம், மும்பை மாகாணம், மத்திய மாகாணம், வங்க மாகாணம், பஞ்சாப் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மாகாணம் இருக்கு? 11 ஸ்டேட்ஸ் மாகாணங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 11 ப்ரொவின்சஸ். 11 ப்ரொவின்சஸ்லேருந்து எத்தனை பேர் வர்றாங்க? 292 பேர் வர்றாங்க. என்ன அடிப்படையில்? மக்கள் தொகை அடிப்படையில். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 10 லட்சம் மக்களுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், ஒரு பிரதிநிதி என்ற அடிப்படையில் இவங்க எலெக்ஷன் வச்சு எடுக்க போறாங்க. சரி, எலெக்ஷன்னா அப்போ மக்கள் ஓட்டு போடுறாங்களா? அந்த 292 பேருக்கும் மக்கள் ஓட்டு போடுறாங்களா? இல்லை, அதைத்தான் சொல்றாங்க இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ யார் ஓட்டு போடுறா? மக்கள் ஓட்டு போடல, மறைமுக தேர்தல். நம்ம இப்போ பிரசிடென்ட் எல்லாம் எப்படி எலெக்ட் பண்றோம்? இன்டைரக்ட் எலெக்ஷன் அடிப்படையில். அப்போ மறைமுக தேர்தல்னா என்ன, எப்படி தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க. 11 மாகாணங்களில் என்ன இருக்கு? சட்டமன்றங்கள் இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். இப்போ தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இருக்குது இல்லையா, அது மாதிரி சட்டமன்றங்கள் இருக்கு. இந்த சட்டமன்றங்கள் யார் இருக்கா? சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, எம்எல்ஏஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ மக்கள் ஓட்டு போடலை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ஓட்டு போட போகிறாங்க, சரியா? இந்த கான்செப்ட் தான் இன்டைரக்ட் எலெக்ஷன். அப்போ 292 பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? மறைமுக தேர்தல் மூலமாக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை. வயது வந்தோர் வாக்குரிமையான யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படலை. எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எம்எல்ஏக்கள், இந்த எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தேர்வு பண்ண போறாங்க. இப்படி கம்யூனிட்டி அடிப்படையில், அவங்களுக்குள் எவ்வளவு கம்யூனிட்டி மக்கள் தொகை அடிப்படையில், இத்தனை பேர் முஸ்லிம்ஸ் போகணும், இத்தனை பேர் முஸ்லிம்ஸ் போகணும், இத்தனை பேர் சீக்கியர்கள் போகணும், ஜென்ரல் கேட்டகரியில் இத்தனை பேர் போகணும், அவங்களே முடிவு பண்ணி அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அனுப்ப போறாங்க. அப்படித்தான் அனுப்புனாங்க. சென்னை மாகாணத்திலிருந்து, மும்பை மாகாணத்திலிருந்து எல்லாம் என்ன பண்றாங்க? எலெக்ட் பண்றாங்க, தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. 292 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. சுதேச மன்னர்கள் 93 பேரை நியமனம் பண்றாங்க. இதான் வித்தியாசம். அவங்க நியமிக்கிறாங்க, இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறாங்க, வயது வந்த ஒரு வாக்குரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கல. சரி, எப்படி ஓட்டு முறை என்னது? ரகசிய ஒற்றை மாற்று வாக்கு, சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரகசிய ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையில் தேர்ந்தெடுக்க போறாங்க. தட் இஸ் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ட்டு கொடுப்பாங்க, சரிங்களா? இன்கேஸ் ஓட்டில் டிஃபரன்ஸ் வரைச்சுனா செகண்ட் ப்ரிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் பேர் தான் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் அப்படின்ட்டு போயிரு, ரகசிய ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்படி தான். ஆக பாருங்க, 93 292 ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ், சீஃப் கமிஷனருடைய மாகாணங்கள் அப்படின்ட்டு ஒரு 4 மாகாணங்கள் நான் சொன்னேன், டெல்லி, அஜ்மீர், கூர்க்கு, பலுசிஸ்தான் இருக்கா, 4. ஆக மொத்தம் எத்தனை ஆச்சு பாருங்க? 292 + 4 + 93 ஆக மொத்தம் எத்தனை? 389. இதுதான் டோட்டல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி. நம்முடைய அரசியலமைப்பு சபையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை? யாருடைய திட்டத்தின்படி, கேபினட் மிஷன் திட்டத்தின்படி மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை எப்படி சொல்லுவீங்க? 389. இதை பிரேக்கப் அப்பீங்க, பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்கள் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? 292 பேர். சுதேச மன்னர்கள் சார்பாக நியமிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? 93 பேர். சீஃப் கமிஷன் ப்ரொவின்சஸ்ல கவர்மெண்டால் நியமிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? 4 பேர். ஆக மொத்தம் எத்தனை ஆச்சு? 389. இதுதான் டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த மெம்பர்ஷிப் எவ்வளவு? இவ்வளவுதான். இதைத்தான் சொல்றாங்க, சரிங்களா? ரைட். திட்டத்தை வகுத்து கொடுத்தது யாரு? கேபினட் மிஷன். ஆப்ஷன்ல கேட்பாங்க, டிஎன்பிசியில் அதிகமாக கேட்ட கேள்விகள்ல இது ஒண்ணு. நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்குவதற்கான திட்டத்தை தயாரித்தவர் யாரு? ஆகஸ்ட் ஆஃபரு, கேபினட் மிஷனு, சைமன் கமிஷனு. 4 ஆப்ஷன் என்ன கொடுப்பாங்க? இந்த கேபினட் மிஷன் பிளான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ கிரிப்ஸ் மிஷன்,
அப்புறம் கேபினட் மிஷன். ஆப்ஷன் எது சூஸ் பண்ணுவீங்க? கேபினட் மிஷன். யாரெல்லாம் மெம்பர்ஸ்? பெத்தி கிளாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் ஆகிய மூவர் கொண்ட குழு தான் கேபினட் மிஷன். இவங்களுடைய முடிவு அடிப்படையில் என்ன உருவாகுது? நமக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை, நம்முடைய கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி உருவாகுது. உருவாகிறதுக்கு அடிப்படையே கேபினட் மிஷன் பிளான் தான். மற்றதையும் போட்டக்கூடாது. கிரிப்ஸ், ஆகஸ்ட் ஆஃபர், சைமன் கமிஷன் எதையும் போட்டக்கூடாது. எது? கேபினட் மிஷன். அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதா என்னது? நம்முடைய கேபினட் மிஷன். ஸோ இதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது புரியுது இல்லையா? இதெல்லாம் தொடக்கத்தில் டிமாண்ட்ஸ் வச்சவங்க யாரு? முத முதல்ல டிமாண்ட் வச்சது யாரு? எம்என் ராய். ரெண்டாவது யார் வைக்கிறா? காங்கிரஸ் கட்சி வைக்குது. அடுத்து காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த நேரு சொல்றார், இந்தியாவுக்கும் ஒரு சுதந்திரமான கான்ஸ்டியூஷன் வேணும். அது எப்படி இருக்கணும்? ஸோ ஒரு சுதந்திரம் மிக்க தலைவர்களால், தட் இஸ் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களால் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொன்னது யாரு? ஜவஹர்லால் நேரு. இதெல்லாம் கேட்பாங்க. இதை ஏத்துக்கிட்டவங்க யாரு? கான்ஸ்டியூஷன் பிளானை முத முதல்ல ஏத்துக்கிட்டது யாரு? ஆகஸ்ட் ஆஃபர்ல ஏத்துக்கிட்டாங்க. யாரு? பிரிட்டிஷ்காரங்க. அடுத்தது கிரிப்ஸ் மிஷனும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டு பிளான் பண்ணி கொடுத்தது யாரு? கிரிப்ஸ் மிஷன், சாரி கேபினட் மிஷன், அமைச்சரவை தூதுக்குழு. இதை நடைமுறை கொண்டு வந்தவங்க அவங்க தான். இந்த அமைச்சரவை தூதுக்குழு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், ஸோ அவங்களுடைய மூணு பேர், அவங்களுடைய பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அதில் இப்படி தான் இருக்கு. சரி, 389 பேர் பார்த்துட்டோம். சுதேச மன்னர்கள் 94, சீஃப் கமிஷன் ப்ரொவின்சஸ்க்கு 4 பேர், பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்கள் சார்பாக 292 பார்த்தோம் இல்லைங்களா. இந்த 292 பார்த்துட்டீங்கன்னா 292 பிளஸ் சீஃப் கமிஷன் ப்ரொவின்சஸ்ல 4 பேர் பார்த்தோம் இல்லையா. இவங்க எல்லாமே எலெக்ஷன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க. 292 பிளஸ் 4 என்ன பேசிஸ்ல? எலெக்ஷன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சரி, அப்ப எலெக்ஷன் யார் ஓட்டு போட்டா? எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டாங்க. சரிங்களா, எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு எங்க 11 மாகாணங்கள் பிளஸ் சீஃப் கமிஷன் ப்ரொவின்சஸ்ல உள்ள எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டாங்க. அப்போ இந்த எம்எல்ஏஸ் எப்ப தேர்ந்தெடுத்தாங்க? இவங்க தானே ஓட்டு போடுறவங்க. இவங்களை எப்ப தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இந்த எம்எல்ஏஸ்க்கான எலெக்ஷன் எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாதங்கள் நடந்துச்சு. 19 எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்ஷன் நடந்தது 1946. இதுல பாருங்க, இதையும் நம்ம பிரிக்கலாம். காங்கிரஸ் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 208, முஸ்லீம் லீக் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 73, அதர்ஸ் பாருங்க எவ்வளவு? 15 பேர். ஆக மொத்தம் என்ன வருது? 296. இப்படி நம்ம பிரிக்கலாம். இப்படியும் கேட்பாங்க. டோட்டலா பாருங்க, 292 பிளஸ் 4 296. எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை 296. இதை நம்ம இப்படியும் பிரிச்சு பார்க்கலாம். இதுல காங்கிரஸ் சார்பில் எவ்வளவு? 208 பேர். முஸ்லீம் லீக் சார்பில் 73 பேர். அதர்ஸ் எவ்வளவு? 15 பேர். ஆக மொத்தம் எவ்வளவு? 296. இது ஒரு பிரேக்கவா பார்க்கலாம். ஆக எலெக்ஷன்ஸ் நடந்தது, அதில் வின் பண்ணது யாரு? நிறைய காங்கிரஸ். பொதுவாக கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி மேல ஒரு குற்றச்சாட்டு உண்டு, என்னன்னு கேட்டீங்கன்னா, டாமினேட்டட் பை காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாமினேட்டட் பை ஹிந்துஸ், டாமினேட்டட் பை காங்கிரஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆக காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள், காங்கிரஸுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், எம்எல்ஏக்கள்னு சொல்லக்கூடாது, காங்கிரஸுடைய பிரதிநிதிகள் நிறைய பேர் இருந்தாங்க. 208 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ மொத்தம் 296 பேர்ல 208 பேர். ரைட், ஓகே. அப்போ இந்த அரசியலமைப்பு நிறைய சபையில் 389 மெம்பர்ஸை சொல்கிறோம். ஓகேங்களா, இதில் சில விஷயங்கள் அப்போ எல்லாமே வந்துக்கிட்டாங்களா? டாமினேட் பை காங்கிரஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம கம்யூனிட்டி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொன்னோம். ஹிந்துஸ் இருக்கிறாங்களா? இருந்தாங்க. ஜென்ரல் கேட்டகரியில் ஹிந்துஸ் வந்தாங்க. வேற யார் இருக்கிறாங்க? முஸ்லீம்ஸ் இருந்தாங்க. எல்லாமே வந்துட்டாங்க. சிக்கு வந்துட்டாங்க, ஜெயின்ஸ் வந்துட்டாங்க, பார்சிஸ் வந்துட்டாங்க, விமன் கேண்டிடேட் வந்துட்டாங்க. ஆமாம், பெண்களும் இருந்தார்கள். எல்லா வகுப்பை சேர்ந்த பெண்களும் இருந்தாங்க. பொதுவாக இதை என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில், இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இல்லாத இரண்டு தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் காந்தி, மகாத்மா காந்தி இந்த அவையில் இல்லை. வேற யார் இல்லை? முஸ்லீம் லீக்குடைய தலைவரான ஜின்னாவும் இல்லை. காந்தி மற்றும் ஜின்னா இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் இல்லை. அது ஒரு பெரிய குறைபாடாக சொல்கிறாங்க. சரிங்களா, ரைட். அடுத்ததா, எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் இந்த 296 பேரில் இருக்கிறாங்க. 292 பிளஸ் 4 இதில் உள்ள வந்துட்டாங்க. இந்த 93 இருக்கு பார்த்தீங்களா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய சுதேச மன்னர்கள் 92 பேரை நியமனம் பண்ணாங்க. 93 பேரை நியமனம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க அசம்பிளியில் தொடக்கத்தில் பங்கேற்கவில்லை, முடியாது அப்படின்ட்டாங்க.
இவங்க என்ன பண்ணுறாங்க, 93 பேரை நாமினேட் பண்ணலை. அசம்பிளியுடைய கூட்டம், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி கூட்டத்தில் தொடக்கத்தில் இந்த 93 நபர்களும் பங்கேற்கவில்லை. சரிங்களா, இப்படி தான் நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி கூடு இப்படி தான் உருவாகும். நம்ம என்ன சொல்லலாம், காம்போசிஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபை எவ்வாறு உருவாச்சு அப்படின்ற டாபிக் இப்படி பார்க்கலாம். காம்போசிஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா, ரைட், ஓகே. அப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கியாச்சு. உருவாக்குற பின்னால இவங்க எப்படி செயல்பட ஆரம்பிச்சாங்க, ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எப்படி செயல்பட ஆரம்பிச்சாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபை எவ்வாறு செயல்பட ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 கேபினட் மிஷன் தான் பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. அதே வருஷமே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம், ஆரம்பிச்சிட்டாங்க. 1946 December 9 ஃபர்ஸ்ட் மீட்டிங் தொடங்குது. நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியுடைய கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ணுறதுக்காக கூடுறாங்க இந்த 359 பேரும். இதில் 93 பேரை கழிச்சிட வேண்டிதான், 296 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், கூடுவாங்க. சரிங்களா, சரி, கூடுறப்போ நம்ம பார்க்குறோம் 359 பேர் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியுடைய முதல் கூட்டம். கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு தமிழில் சொல்றோம். ஒர்க்கிங் எப்போ செயல்பட ஆரம்பிக்குது, ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி எப்போ செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் 1946 December 9 நடக்கு, முதல் கூட்டத்தில் நடக்கு. சரி, முதல் கூட்டத்தில் எல்லாம் கலந்துக்கிட்டாங்களா? நம்ம பார்த்தோம் 389 பிரேக்கப் பார்த்தோம் இல்லைங்களா, இதில் 292 + 4 + என்ன பார்த்தோம், 93 பார்த்தோம், 93 வரல. சரிங்களா, அடுத்ததான் இந்த 296 யார் வரல, முஸ்லீம் லீக்கும் வரல. முஸ்லீம் லீக் பார்த்தோம் இல்லைங்களா, காங்கிரஸ் சார்பில் 208 பேர், முஸ்லீம் லீக் சார்பில் எவ்வளவு, 73 பேர். அந்த 73 பேர் பாய்காட்டட். என்ன காரணம், அவங்க பைநேஷன் தியரியில் மூழ்கிட்டாங்க. இரண்டு நாடு கொள்கை, பாகிஸ்தான்ற தனி நாடு வேண்டும், எங்களுக்குன்னு தனி அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும், அது வரைக்கும் நாங்கள் இதில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜின்னா புறக்கணித்த காரணத்தினால் முஸ்லீம் லீக்குடைய 73 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்போ காங்கிரஸ் ஆட்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணல. யார், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சுதேச மன்னர்கள் புறக்கணிக்கிறாங்க, சுதேச மன்னர்களும் புறக்கணிக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு தேதிக்கு வந்தவங்க எத்தனை பேர் தான், மொத்தம் 211 பேர் தான். முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர், முதல் கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேர், 211 தான், 211 நபர்கள் தான் கலந்துக்கிறாங்க, மற்றவங்க கலந்துக்கல. ஸோ முதல் கூட்டம் நடக்குது, எப்போ நடக்குது, December 9, 1946 1946 ஆரம்பிச்சிட்டாங்க, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். 1947 August 15 விடுதலை கிடைக்குது, அதுக்கு முன்னாலே December 1946 ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை தன்னுடைய கூட்டத்தை முதல் முதல்ல தொடங்கியது December 9 1946. முதல் கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க 211, 211 பேர் கலந்துக்கிட்டாங்க. சரி, கூட்டம் நடந்தாச்சு, முதல் கூட்டம் ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணணும், கூட்டத்தை வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவரை தேர்வு பண்ணணும் இல்லையா. அப்போ தற்காலிகமாக ஒரு தலைவரை தேர்வு பண்ணாங்க, அது பேரு சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா கேப்பா டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் நம்முடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய டெம்பரரி பிரசிடென்ட் யார் அப்படின்னு கேட்பாங்க. தற்காலிக தலைவர் யார் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா, இவர் தான் டெம்பரரி பிரசிடெண்டா இருக்கிறாரு. இது வேற என்ன கேட்பாங்க இந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹி இஸ் த ஓல்டஸ்ட் மெம்பர் அப்படின்ட்டு கேட்பாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையிலேயே வயதான நபர். அந்த காலத்துல நம்ம ஊர்ல கூட்டங்கள் தான் நடத்துவாங்க. நடத்தச்சுல என்ன பண்ணுவாங்க, யார் வயசு மூத்தவரோ அவரை கூப்பிட்டு, ஐயா நீங்க உட்காந்து தலைமையேற்று என்ன பண்ணுங்க, கூட்டத்தை வழி நடத்துங்க, அல்லது நீங்க தலைவராக உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, எங்களில் இருந்து ஒருவரை தலைவராக தேர்வு பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்படித்தான் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஓல்டஸ்ட் மெம்பர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 211 பேர்ல சச்சிதானந்த சின்ஹா என்பவர் தான் ஓல்டஸ்ட் மெம்பர். அவரை கூப்பிட்டு வச்சு கூட்டத்தை நடத்த சொல்றாங்க. ஸோ அவர் தான் கூட்டத்தினுடைய தற்காலிக தலைவர், ஓல்டஸ்ட் மெம்பர் அப்படின்ட்டு சொல்றோம். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிரான்ஸ் நாட்டில் இந்த கான்செப்ட் உண்டு. இதையும் கேட்பாங்க, ஓல்டஸ்ட் மெம்பரை தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை எந்த நாட்டில் இருக்கு, அது எந்த நாட்டு கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ் நாட்டிலேயே இந்த கான்செப்ட் இருக்கு.
பிரெஞ்சு ப்ராக்டிஸ் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கோம், அவரே எடுத்திருக்கோம். ஸோ சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் டிசம்பர் 9. அடுத்த நாள் பாருங்கள், டிசம்பர் 11 செகண்ட் மீட்டிங் நடக்குது. அடுத்த ரெண்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் பிரசிடென்ட் ஒருத்தரை தேர்வு பண்ணியாச்சு, ராஜேந்திர பிரசாத். கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியுடைய பிரசிடென்ட் யார், நிரந்தர தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட், பர்மனன்ட் பிரசிடென்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். பிரசிடென்ட் யார், ராஜேந்திர பிரசாத். நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு வைஸ் பிரசிடெண்ட்டை தேர்வு பண்ணுறாங்க. வைஸ் பிரசிடென்ட் எத்தனை பேர், மொத்தம் ரெண்டு பேர். ஒருத்தர் ஹெச்சி முகர்ஜி அப்படின்ற ஒருத்தர், அதே நாளில் தேர்வு பண்ணுறாங்க, ஹெச்சி முகர்ஜி. இன்னொருத்தர் யார், விடி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்ற ஒருத்தர், விடி கிருஷ்ணமாச்சாரி, கிருஷ்ணமாச்சாரி அப்படின்ற ஒருத்தர். இவங்க ரெண்டு பேர் தான் வைஸ் பிரசிடென்ட். அப்போ பிரசிடென்ட்டு ஒருத்தர் ராஜேந்திர பிரசாத், ஹெச்சி முகர்ஜியும் விடி கிருஷ்ணமாச்சாரியும் வைஸ் பிரசிடென்ட்ஸ். டெம்பரரி பிரசிடென்ட், தற்காலிக பிரசிடென்ட்னா யார், சச்சிதானந்த சின்ஹா. இதெல்லாம் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ். ஸோ இதை பார்த்துக்கோங்க, அரசியலமைப்பு சபையின் தலைவராக ராஜேந்திர பிரசாத்தும் துணைத் தலைவராக ஹெச்சி முகர்ஜி மற்றும் விடி கிருஷ்ணமாச்சாரி தேர்வு பண்ணுறாங்க. அடுத்த ரெண்டு நாளில் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது, தட் இஸ் டிசம்பர் 13. இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முகப்புரை தீர்மானம்னு சொல்லுவாங்க, தட் இஸ் ப்ரியாம்பிள். அதுக்கான அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட நாள் எது, 1946 அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம் என்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறாங்க. அது என்ன குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்காக கூடியிருக்கோம். நம்முடைய கான்ஸ்டியூஷன் எப்படிப்பட்ட கான்ஸ்டியூஷனாக இருக்க போகுது, டெமோக்ரஸியை கொடுக்க போகிறோமா, ரிப்பப்ளிக் ஸ்டேட்டஸை கொடுக்க போகிறோமா, என்ன பேசிஸில் இருக்க போகுது, மக்களுக்கு உரிமைகள் கொடுக்க போகிறோமா, இண்டிபெண்டன்ட் கொடுக்க போகிறோமா, ஸோ ஈக்குவாலிட்டி கொடுக்க போகிறோமா, சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் நடைமுறைப்படுத்த போகிறோமா, எப்படி கொடுக்க போகிறோம், அது தொடர்பான ஒரு ரெசல்யூஷன், எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ரெசல்யூஷன். இந்த ரெசல்யூஷனை யார் முன்னால் கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை முன்மொழிந்தவர் யார், ஹூ ப்ரப்போஸ்ட் த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஆன் டிசம்பர் 13, 1946 யார், ஜவஹர்லால் நேரு. இந்த கான்செப்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன் கான்செப்ட், அமெரிக்காவை பின்பற்றி தான் அந்த கான்செப்டை கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அடிப்படையில் பின்னாளில் நம்முடைய அரசமைப்பில் சேர்க்கப்பட்டது தான் ப்ரியாம்பிள் என்று சொல்லக்கூடிய முகப்புரை. ப்ரியாம்பிள் எதை பேஸ் பண்ணது, இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆமாம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரி, இது டிசம்பர் 13 பண்ணுறோம். இதெல்லாம் முக்கியமான சம்பவங்கள், நம்முடைய கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணுறப்போ நடந்த முக்கியமான சம்பவங்கள் பார்க்குறோம். டெம்பரரி பிரசிடென்ட், அடுத்து பர்மனன்ட் பிரசிடென்ட், ரெண்டு வைஸ் பிரசிடென்ட் தேர்வு பண்ணுறாங்க. அடுத்த ரெண்டு நாள் என்ன பண்ணுறாங்க, குறிக்கோள் தீர்மானம் என்று சொல்லக்கூடிய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கொண்டு வர்றாங்க. ஸோ கொண்டு வந்தது யார், ஜவஹர்லால் நேரு. என்ன கான்செப்ட், ஸோ யூஎஸ் கான்செப்ட், அமெரிக்காவை பின்பற்றி இதை கொண்டு வர்றாங்க. அடுத்ததாக பாருங்க, 1947 கரெக்டாக அந்த குறிக்கோள் தீர்மானம் இருக்கு இல்லைங்களா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், இதை அடாப்ட் செய்தது, அடாப்டட் பை கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி. நம்முடைய அரசியலமைப்பு சபை கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி என்ன பண்ணுறாங்க, நம்முடைய குறிக்கோள் தீர்மானத்தை எப்போ அடாப்ட் பண்ணுறாங்க அதை கேட்பாங்க. இது முக்கியமான நாள், ஜனவரி 22, 1947 டிசம்பர் 3 ஜனவரியில் இதை அடாப்ட் பண்ணுறாங்க, நடைமுறைக்கு கொண்டு வர்றது. கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி நடைமுறைக்கு எப்போ கொண்டு வர்றாங்கன்னு கேட்பாங்க. குறிக்கோள் தீர்மானம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வந்தது 1947 ஜனவரி 22. இப்போ 1947 வந்துருச்சு. அப்போ இப்போ சில முக்கியமான சம்பவங்கள்லாம் நடக்கு, என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ காலமும் ஜின்னா அடம் பிடிச்சிட்டு இருந்தார், பாகிஸ்தான் என்ற தனி நாடு வேண்டும், இந்தியாவிலேருந்து இந்திய யூனியன்லேருந்து பாகிஸ்தானை பிரித்து தனியாக கூடு, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளிக்கும் ரெண்டு கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி உருவாக்கு, இரண்டு அரசியலமைப்பு சபையை உருவாக்கி என்ன பண்ணு, எங்களுக்கு தனி நாடும் தனி அரசியலமைப்பையும் கூடு அப்படின்னு போராடுறார். இந்த பிரச்சனை நாட்டில் வன்முறைகள்லாம் நடக்குது. அப்போ தீர்க்கிறதுக்காக ஒருத்தர் வராரு, அவர் தான் மவுண்ட் பேட்டன் பிரபு, லார்ட் மவுண்ட் பேட்டன் வர்றார். அப்போ அவர் வந்த உடனே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ என்ன சொல்கிறார் அவர், ஸோ பிப்ரவரியில் வந்த அவர் தன்னுடைய பிளான் ஜூன் 3rd பிளான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மவுண்ட் பேட்டன் பிரபு தன்னுடைய ஜூன் 3 திட்டத்தை வெளியிடுகிறார். லார்ட் மவுண்ட் பேட்டனால் வெளியிடப்பட்ட திட்டம் தான் ஜூன் 3rd பிளான். 1947 ஒரு திட்டத்தை ரிலீஸ் பண்ணுறாரு.
என்ன சொல்றாரு, இந்திய யூனியன் இரண்டாக பிரிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஜின்னாவுடைய கோரிக்கையை ஏற்று இந்திய யூனியன் இரண்டாக பிரிக்கப்படுது, இனிமே இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்னா வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுங்க, இந்திய யூனியன்ல இருந்து பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாக்க போறோம். அவர் தான் சொன்னார், இதான் ஜூன் டாக் பிளான். என்ன சொல்றாரு, இந்திய யூனியன்ல இருந்து பாகிஸ்தான் தேசத்தை உருவாக்குவோம், ரெண்டு பேருக்கும் தனித்தனி கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி உருவாக்குவோம், இரண்டு நாடுக்கும் தனித்தனி கவர்னர் ஜெனரல் போஸ்டை உருவாக்குறோம். பாகிஸ்தான்ற பகுதியில் யாரெல்லாம் இருப்பா, பலூசிஸ்தான், சிந்து, வெஸ்ட் பஞ்சாப், அப்புறம் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர், அப்புறம் கிழக்கு பகுதியில் ஈஸ்ட் பெங்கால், அஸ்ஸாமில் சில்கட் டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் உருவாக்கி ஒன்னாக்கி என்ன பண்ண போகிறோம், பாகிஸ்தான்ற ஒரு தேசத்தை உருவாக்க போகிறோம். சொன்னது யாரு, இந்த மவுண்ட் பேட்டன் சொல்றாரு. ஜூன் தேர்டில் சொல்றாரு, அப்போ இந்திய விடுதலைக்காக மூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீரியட் அவர் சொல்றார், பிரிச்சு விடுறார். இதுக்காக ஸோ பார்டரை டிஃபைன் பண்ணுறதுக்காக ராட்க்ளிஃப் கமிட்டியை கொண்டு வர்றார். சொன்னது ஜூன் தேர்ட் பிளான் தான். இதை கேட்பாங்க, ஜூன் தேர்ட் பிளான் யாராவது ரிலீஸ் செய்யப்பட்டதுன்னா மவுண்ட் பேட்டன். அப்போ இந்தியாவுடைய வைஸ்ராய் அவர் தான், அதுதான் ஜூன் தேர்ட் பிளானை ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுது, நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளிலே சில சேஞ்சஸ் உருவாகுது. விடுதலைக்கு முன்னாலே கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி உருவாயிடுச்சு. அப்போ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணல, நம்ம பார்த்தோம் முஸ்லீம் லீக் சார்பில் பார்ட்டிசிபேட் பண்ணல, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணல. தேர்ந்தெடுத்தது 389 அப்படின்னாலும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எத்தனை பேர், ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் 211 தான். அப்போ என்ன ஆகுது, இவர் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, விடுதலை கொடுக்க போகிறாங்க, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்க போகிறாங்க. ஸோ அப்போ நம்மளும் என்ன பண்ணலாம், கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கான அசம்பிளியில் சேரலாம், இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய சுதேச மன்னர்கள் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1947 April 28 ஒரு 6 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து சேர்ந்துருவாங்க. 6 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் வந்து சேர்ந்துருவாங்க. ஜூன் தேர்ட் பிளானுக்கு அப்புறம் என்னாச்சு, ரிமைனிங் எல்லா ஆட்களும் வந்துடுறாங்க, ரிமைனிங் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க, அசம்பிளியில் வந்து சேர்ந்துடுறாங்க. சுதேச மன்னர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, நமக்கு தான் தனிநாடை பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, விடுதலைக்கு பின்னால் நம்மளும் தனியாக போயிட போகிறோம். அப்போ பாகிஸ்தான் அந்த முஸ்லீம் லீக் எத்தனை பேர் இருக்காங்க, 73 பேர், அவங்களும் வந்துட்டாங்க. இவங்க எப்படி அரசியலமைப்பை உருவாக்குறாங்க, ஹவு தே ஆர் டிராஃப்டிங் த கான்ஸ்டியூஷன் பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் லீக்கும் வந்துட்டாங்க. ஸோ அப்போ இவங்களும் வந்துட்டாங்க, யார், சுதேச மன்னர்களும் எல்லாம் வந்துட்டாங்க, முஸ்லீம் லீக்கும் வந்துட்டாங்க. டோட்டல் மெம்பர்ஷிப்பும் வர ஆரம்பிச்சிச்சு, எங்கே, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளிக்கு வர ஆரம்பிச்சிச்சு. யாரால, ஜூன் தேர்ட் பிளானால், மவுண்ட் பேட்டனுடைய ஜூன் தேர்ட் பிளான். ஸோ மவுண்ட் பேட்டனுடைய ஜூன் தேர்ட் பிளான் தான் July 18 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டாக ரிலீஸ் ஆகுது. இந்திய விடுதலை சட்டம் என்று சொல்லக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதையும் கேட்பாங்க, இது ஹிஸ்ட்ரியில் கேட்பாங்க, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947, இந்திய விடுதலை சட்டம் 1947 எப்போது இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது அப்படின்ட்டு கேட்பாங்க. July 18, 1947 இவருடைய திட்டம் இந்தியாவை பிரிக்கிறவனும் சட்டம் போட்டாச்சு. எங்கே வச்சு, இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் வச்சு சட்டம் போட்டாச்சு, இது செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. ஸோ August 15 and 14 விடுதலை கிடைக்குது. August 15 நம்ம விடுதலை வாங்கிட்டோம், பாகிஸ்தானும் பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒரு நாள் முன்னாலே பிரிஞ்சு போயிட்டாங்க. August 14 பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ இவ்வளோ நாளும் அசம்பிளிக்கு வந்துட்டு இருந்தாங்க, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளிக்கு பாகிஸ்தான் பகுதியை சேர்ந்த இவங்களும் வர்றாங்க, அதே மாதிரி சுதேச மன்னர்களும் வர்றாங்க. இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பிரித்து சொல்கிறார், இந்திய பிரிவினை திட்டம்னு சொல்கிறோம், பைஃபர்கேஷன் ஆஃப் இந்தியா இன்டூ, ஸோ இந்தியன் யூனியன் டு இந்தியா அண்ட் பாகிஸ்தான், இரண்டாக பிரிக்கிறோம். பிரிக்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்தியா முழுக்க மொத்தம் 565 சுதேச மன்னர்கள் இருக்காங்க, இதில் பாகிஸ்தான் பகுதியில் ஒரு 13 பேர் இருக்கான், அவன் பாகிஸ்தானுக்கு போயிடுறான், இந்திய பகுதியில் ஒரு 552 இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லிடுறாரு, உங்கள் விருப்பம் தான், இந்தியாவில் சேரனா சேருங்க, பாகிஸ்தானில் சேரனா சேருங்க, அல்லது தனித்திருக்கனாலும் இருங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அப்போ கொஞ்சம் பேர் பாகிஸ்தான் பக்கம் போயிடுறாங்க, கொஞ்சம் பேர் இந்தியா பக்கம் வந்துடுறாங்க, அதே மாதிரி முஸ்லீம் லீக்கை சேர்ந்த மேஜர் மெம்பர்ஸும் பாகிஸ்தான் பக்கம் போயிடுறாங்க. நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியிலும் நிறைய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்குது. ஸோ சேஞ்சஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்க்கச்சில், விடுதலைக்கு பின் நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் ஒரு 3 பெரிய மாற்றங்கள் உண்டாகுது. நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன நடக்குது,
ஒரு மூன்று பெரிய மாற்றங்கள் உண்டாது. 359 பேர் என்ன ஆகுது, எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ பாகிஸ்தான் பகுதியை சேர்ந்தவங்க பாகிஸ்தானில் ஏற்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு போயிடுறாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு போயிடுறாங்க. அப்போ இந்திய பகுதியில் உள்ள உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பார்த்தோம் டோட்டலி 389 மெம்பர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம். இதில் பாகிஸ்தான் பகுதிக்கு எத்தனை பேர் போயிடுறாங்க, 90 பேர் பாகிஸ்தானை பார்த்து போயிடுறாங்க. ஆக மொத்தம் இந்திய பகுதியில் எத்தனை பேர் இருக்காங்க, ஜஸ்ட் 299. அப்போ கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி இரண்டாக உடையுது. பாகிஸ்தான் பகுதிக்கு 90 பேர் போயிடுறாங்க விடுதலைக்கு பின், இந்திய பகுதியில் 299 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 299 எப்படி பிரிக்கலாம், இதையும் பிரிப்பான். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாருங்க, 229 + 70. இதில் பாருங்க 229 ஸ்டேட்ஸ், இந்தியன் ஸ்டேட்ஸ், பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்ஸ். இது பிரின்ஸ்லி ஸ்டேட், சுதேச மன்னர்கள், சுதேச மன்னர்கள் சார்பாக 70 பேர், பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட் சார்பாக 229 பேர். ஆக மொத்தம் எத்தனை ஆச்சு, 299. பாகிஸ்தான் பகுதிக்கு எத்தனை பேர் போயிட்டாங்க, 90 பேர் போயிட்டாங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் சேஞ்ச். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் சேஞ்சஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஒன்று, மெம்பர்ஷிப்பில் மாற்றம் உருவாயிருக்கு, டோட்டல் மெம்பர்ஷிப்பில் மாற்றம் உண்டாயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது மொத்த உறுப்பினர்கள் 90 பேர் பாகிஸ்தான் பக்கம் போயிட்டாங்க, இந்திய பகுதியில் 299 பேர் தான் இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சேஞ்ச். ரெண்டாவது என்ன ஆகுது, ரெண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபை பிகேம் சாவரின் படி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, இறையாண்மை பெற்ற அமைப்பாக மாறிடுச்சு. அது என்ன பொருள், சாவரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இறையாண்மை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வெள்ளக்காரன் விட்டு போயிட்டான், அப்போ அதிகாரம் யார் கைக்கு வந்துருச்சு, ஆகஸ்ட் 1547 பின்னால் இந்தியாவுக்கு வந்துருச்சு. இந்தியாவில் யார் இருக்கான், அப்போ பார்லிமெண்ட் இருந்துச்சா, இல்லை. பார்லிமெண்ட் கான்செப்டை கொண்டு வந்ததே கான்ஸ்டியூஷன் தான். அப்போ கான்ஸ்டியூஷனை உருவாக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க, இவங்க தான் பார்லிமெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதிகாரம் இவங்ககிட்ட வந்துருச்சு. 46 December 9 கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி கூடிடுச்சு. ஆனால் பாருங்க, 47 August 15 என்ன கிடைக்குது, அதிகாரம் முழுக்க உங்கள்கிட்ட வருது. இவ்வளோ காலமும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன சொல்லுதோ மீட்டிங்கை போடுங்க, உடனே மீட்டிங்கை போட்டாங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணாங்க. அந்த டைரக்ஷன் அடிப்படையில் இயங்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு, 1947 August 15 அப்புறம் அனைத்து அதிகாரங்களும் இவங்களுக்கு வந்துருச்சு. இறையாண்மை என்பது அதிகாரம், சாவரனிட்டினா பவர்னு அர்த்தம். மொத்த அதிகாரம் யாருக்கு வந்துருச்சு, ஸோ நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு மொத்த அதிகாரம் வந்துருச்சு. அப்போ அவங்க இண்டிபெண்ட்டாக மாறிட்டாங்க. இவ்வளோ காலம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுடைய டைரக்ஷன் அடிப்படையில் எங்கிட்டு இருந்தாங்க, இப்போ இண்டிபெண்ட்டாக மாறிட்டாங்க. இது ஒரு ரெண்டாவது பெரிய மாற்றம். 3 changes ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். 1, பாகிஸ்தானுக்கும் பிரிஞ்சு போயிட்டாங்க. 2, நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபை இறையாண்மை பெற்ற அமைப்பாக மாறிடுச்சு. 2, 3 பாருங்க, இட் ஆல்சோ பிகேம் லெஜிஸ்லேட்டிவ் படி, ஆல்சோ பிகேம் லெஜிஸ்லேட்டிவ் படி, சட்டமன்றமாகவும் மாறிடுச்சு. இது என்ன பொருள், நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை சட்டமன்றமாகவும் மாறிடுச்சு. பார்லிமெண்ட் இறையாண்மை பெற்ற அமைப்பும் பார்த்தோம். தட் இஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எப்போ இருந்து சட்டமன்றமாகவும் செயல்பட ஆரம்பிச்சுன்னு ஒரு டேட்டு கேட்பாங்க. தட் இஸ் நவம்பர் 17, 1947 இருந்து இது என்னவா மாறிடுச்சு, சட்டமன்றமாகவும் செயல்பட ஆரம்பிச்சு. காரணம், சாதாரண சட்டங்கள் ஏற்றது. கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியுடைய ரோல் என்னது, அடிப்படை சட்டமான கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும், இதான் அவருடைய ரோல். இவ்வளவுக்கும் நம்ம காலத்தில் நமக்கான சாதாரண சட்டங்களை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான் போட்டுட்டு இருந்துச்சு. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் கூட பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான் போட்டாங்க. ஆனால் 47 August 15 பின் சாதாரண சட்டங்களையும் இவங்க தான் போட வேண்டியிருக்கு. ஃபேக்டரிஸ் ஆக்ட் ஆகட்டும் இவங்க தான் போட்டாங்க 1948, பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் ஆகட்டும் 1951 இவங்க தான் போட்டாங்க, சரிங்களா. மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948 நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி தான் போட்டுச்சு. அப்போ சாதாரண சட்டங்களை போடுறதுக்கும் இவங்க தான் வேலை பார்க்கணும். ஆக மூன்று வகையான மாற்றங்கள் ஆஃப்டர் 1945, ஸோ 47 August 15 அப்புறம் மூணு மாற்றங்கள் உண்டாச்சு இந்தியன் கான்ஸ்டியூஷனில். ஒன்று, பாகிஸ்தானுக்குன்னு தனி அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு 90 மெம்பர்ஸ் அங்கே போயிடுறாங்க. 2, நம்முடைய அரசியலமைப்பு அவை, தட் இஸ் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, பிகேம் எ சாவரின் படி, இறையாண்மை பெற்ற அமைப்பாக மாறிடுச்சு, அனைத்து அதிகாரங்களும் அதனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. 3,
இது ஒரு சட்டமன்றமாகவும் சாதாரண சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு சட்டமன்றமாகவும் செயல்பட ஆரம்பிச்சு. அப்போ பாருங்க, நம்மளுடைய ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி ரெண்டு வகையான வேலையை பார்த்துச்சு. அரசியலமைப்பு நிர்ணயிச்சதே ரெண்டு வேலையை பார்த்துச்சு. ஒன்னு மேக்கிங் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கான வேலையை பார்த்துச்சு, ரைட்? ஆமா. ரெண்டாவது மேக்கிங் ஆர்டினரி லாஸ், சாதாரண சட்டங்களை உருவாக்குது. அப்ப என்னவா செயல்பட்டுச்சு? பாராளுமன்றமாகவும் செயல்படுது, இங்கிட்டு கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியாகவும் செயல்படுது. அசம்பிளியாக செயல்பட்டு கான்ஸ்டியூஷன் எனக்ட் பண்ணுது, பாராளுமன்றமாக செயல்பட்டு சாதாரண சட்டங்களை உருவாக்குது, அட்மினிஸ்ட்ரேஷனையும் பார்க்குது, நிர்வாகத்தையும் பார்க்குது, நாட்டோட நிர்வாகத்தை பார்க்கணும் இல்லையா? ஆமாம். அப்போ நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை இரண்டு வகையான வேலைகளை பார்க்குது. கான்ஸ்டியூஷனை உருவாக்குறப்போ தலைவராக பதவியில் உட்கார்ந்தவர் ராஜேந்திர பிரசாத். இது சாதாரண சட்டங்களை உருவாக்கும் போது ஒரு சட்டமன்றமாக கூடும்போது இதற்கு தலைமை வகித்தவர் பேர் கேட்பாங்க, ஜி வி மாவுலங்கர். நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒரு சட்டமன்றமாக கூடுது. அதே மெம்பர்ஸ் தான், அதே ஆட்கள் தான், அதே 299 பேர் தான். ஆனா இந்த செஷன் எதுக்கு கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்குன்னா, அப்ப சேர்ல யார் உட்காருவா? ராஜேந்திர பிரசாத் உட்காருவார். அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அரசியலமைப்பு சட்டம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதை பற்றி ரெடி பண்ணுவாங்க. இல்ல இப்ப நாடு ஒரு முக்கியத்துவம், காமன்வெல்த்ல மெம்பரா சேரலாமா வேண்டாமா, ஃபேக்டரிஸ் ஆக்ட் வேணுமா வேண்டாமா, இது மாதிரி விஷயங்களுக்கு கூடுறப்போ அவையில் சபாநாயகராக உட்கார்ந்துருக்கிறது யாரு? ஜி வி மாவுலங்கர். நாட்டின் முதல் சபாநாயகர்னு இவரை சொல்லுவோம், ஜி வி மாவுலங்கர். ஆக பாருங்க, இரண்டு வகையான பர்பஸ்க்காக நம்முடைய பாராளுமன்றமாக இருந்த நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி செயல்பட்டது, பார்லிமெண்ட்டாகவும் செயல்பட்டுச்சு, அதே சமயம் கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கான கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியாகவும் செயல்பட்டுச்சு. எப்போ? விடுதலைக்கு பின். இதெல்லாம் விடுதலைக்கு பின் நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் ஏற்பட்ட மாற்றங்கள், சரிங்களா? இப்படி தான் அவங்க செயல்பட ஆரம்பித்தாங்க. கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி விடுதலைக்கு பின் பல்வேறு மாற்றங்களை கண்டுச்சு. சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி எப்போ பணியை முடித்தாங்க, என்ன வேலை பார்த்தாங்க? அப்போ நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி 1947 நவம்பர் 17 என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட லெஜிஸ்லேட்டிவ், தட் இஸ் ஒரு பாராளுமன்றமாகவும் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. பார்லிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, ஒரு லெஜிஸ்லேச்சர் மேக்கிங் படி, தட் இஸ் அவங்க ஒரு சாதாரண சட்டங்களையும் இயக்குறாங்க, இயற்றுறாங்க. தட் இஸ் நான் சொன்னேன், ஃபேக்ட்ரிஸ் ஆக்டை அவங்க தான் உருவாக்குறாங்க. பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், தட் இஸ் மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948 அவங்க தான் உருவாக்குறாங்க. பிளான்டேஷன் லேபர் ஆக்டை அவங்க தான் உருவாக்குறாங்க. இவர் நிறைய சட்டங்களையும் போட்டாங்க இந்த 1947 1952 வரையிலான பீரியடில் அவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அப்போ வேற என்ன பண்ணாங்க? அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லணும். கான்ஸ்டியூஷனை மட்டும் உருவாக்குறது மட்டும் அவங்களுடைய வேலை இல்லை, வேறு சில வேலைகளையும் பார்த்தாங்க. நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியுடைய அதர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி என்ன பண்ணாங்க, இதை கேட்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நேஷ்னல் ஃப்ளாக்குக்கு ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க July 22, 1947. இதை கேட்பாங்க, நேஷ்னல் ஃப்ளாக்கை அடாப்ட் பண்ணது கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி தான், சரிங்களா? தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது July 22, 1947. வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, January 24, 1950 ரெண்டு விஷயங்கள் நடக்குது. என்ன நடக்குது? ஒன்று நேஷ்னல் ஆன்தம், தேசிய கீதத்தை ஏற்றுக்கிட்டாங்க கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, தேசிய கீதத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதேமாதிரி தேசிய பாடல், நேஷ்னல் சாங், வந்தே மாதரத்தை ஏற்றுக்கிட்டதும் என்ன நாள்னு கேட்பாங்க. அதையும் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி தான் பார்த்தாங்க. தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது, தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது, தேசிய பாடலை ஏற்றுக்கொண்டது யார்? எல்லாமே கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி தான். விடுதலைக்கு பின் பார்லிமெண்ட்லாம் இந்த வேலையை பார்க்கல, சரிங்களா? ஓகே, வேற என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, January 24, 1950 எலெக்டட் ராஜேந்திர பிரசாத் ஆஸ் அவர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், சாரி ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட். ராஜேந்திர பிரசாத் அவர்களை நம்முடைய நாட்டின் முதல் குடியரசுத் தலைவராக, ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக தேர்வு பண்ணது யார் தான்? நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி தான் தேர்வு பண்ணாங்க. இந்த வேலையை பார்த்துருக்காங்க. வேற என்ன வேலையை பார்த்துருக்காங்க? இன்னொரு வேலை இதையும் கேட்பாங்க, May 1949. ஸோ ஜாயிண்ட் இன் காமன்வெல்த், காமன்வெல்த்தில் இந்தியா இணைந்தது இப்போ தான் இணைகிறாங்க. பிரிட்டிஷ் இந்திய கூட்டமைப்பான காமன்வெல்த்தில் இந்தியா மெம்பராக சேர்ந்தது, அதை இவங்க ரேட்டிஃபை பண்ணுறாங்க.
So Constitutional Assembly only ratified the membership of India in Constitutional in the Commonwealth. Commonwealth la India member agalam appdin sonnadhu eppo 1949 May maadham idhaiyum Constitutional Assembly dhaan okay sonna. Idella vera panigal yaar paatha vera panigal Constitutional Assembly paatha vera sila panigala nam paathom seri nammude Constitutional Assembly 1946 la mudhal kootam nadakku first meet eppo nadakkudhu சொன்ன 1946 டிசம்பர் 9. அப்போ லாஸ்ட் மீட்டிங் எப்போ நடக்குது, கடைசி கூட்டம் எப்போ நடக்குது, 1950 ஜனவரி 24. நம்ம பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் அடாப்ட் பண்ணது எப்போ, ஜனவரி 24. பிரசிடென்ட்டு, நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங் எல்லாமே இதுதான். கடைசி கூட்டம் நடந்தது இப்போ, முதல் கூட்டம் நடந்தது இப்போ, சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட் மீட் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, அரசியல் பிரதேசியுடைய ஃபஸ்ட் மீட்டிங் இது, லாஸ்ட் மீட்டிங் இது. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பாருங்க, அதுக்கப்புறம் 1950 ஜனவரி 26 என்னவா மாறிடுச்சுன்னா, நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி ஒரு தற்காலிக பாராளுமன்றமாக மாறிடுச்சு. ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் எது வரைக்கு, 1952 ஏப்ரல் 17 வரைக்கு இது என்ன நடந்துச்சு, 1950 ஜனவரி 26 நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒரு தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டுச்சு. கான்ஸ்டியூஷன் உருவாக்கி முடிச்சாச்சு எப்போ, இதோட லாஸ்ட் மீட்டிங் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக 2 நாள் கழித்து 1950 நம்முடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு, ஜனவரி 26. அதிலிருந்து 1952 வரைக்கு இட்டு ஆக்ட் ஆஸ் எ ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட், தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டுச்சு. ஏன், ஏன்னா இந்திய எலெக்ஷன் கிட்டத்தட்ட 2 வருஷம் நடந்துச்சு, 1951 ஆரம்பிச்சு 52 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ கான்ஸ்டியூஷனல் ரெடி பண்ணியாச்சு, அதன் அடிப்படையில் ப்ரைம் மினிஸ்டர் எடுக்கணும், கேபினெட் அமைச்சரை அமைக்கணும். ஸோ இதுக்கான ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. ஸோ 1952 மே மாதம் தான் புதிய கவர்மெண்ட் பதவி ஏற்றுச்சு. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி தான் ஒரு ப்ரொவிஷனல் பாராளுமன்றம், தட் இஸ் தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டது. என்னது, நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் செயல்பட்டுச்சு. அப்போ இதையும் பார்க்கணும், லாஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சு, ஃபஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சு, 1946 டிசம்பர் 9, லாஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சு, 1950 ஜனவரி 24. அதுக்கப்புறம் என்னவா மாறிடுச்சு, இட் பிகேம் ஏ ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட், தற்காலிக பாராளுமன்றமாக மாறிடுச்சு. 1956 ஜனவரி 26 1952 ஏப்ரல் 17 வரைக்கும் அது ஒரு தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டுச்சு. அப்போ இதெல்லாம் மற்ற வேலைகள் பார்க்குறப்போ பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? ரைட்டு, நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி 1946 டிசம்பர் 9 கூடுறாங்க. அதுக்கப்புறம் இது மொத்தமாக நம்முடைய கான்ஸ்டியூஷனை உருவாக்க எடுத்துக்கொண்ட காலம், டென்யூர் என்ன, ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள். இதே கேட்பாங்க, 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ் 18 டேஸ், இதை ஞாபகம் வச்சுக்கணும். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். ஆக்சுவலாக எது வரை கணக்கு எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1946 டிசம்பர் 9 ஆரம்பித்து 1949 நவம்பர் 26, இது ஒரு முக்கியமான தினம். இதை இப்போல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் டேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அரசியலமைப்பு தினம். கான்ஸ்டியூஷனல் டேன்னா என்ன, 1949 நவம்பர் 26, நவம்பர் 26 அரசியலமைப்பு தினம்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம், இதுதான் அக்செப்டட் பை கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, நம்முடைய சட்டத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட தினம். 1946 டிசம்பர் 9 போட ஆரம்பித்தாங்க, ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியாக எப்போ ஃபைனலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இதுதான் நம்முடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உள்ள மெம்பர்ஸ்லாம் அக்ரி ஆகி என்ன பண்ணுறாங்க, இதை ஓகே பண்ணது எப்போ, 1949 நவம்பர் 6 அரசியலமைப்பு தினம் என்று கொண்டாடப்படக்கூடிய நவம்பர் 26 நம்முடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு எப்போ நடைமுறைக்கு வருது, ஸோ 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்த தினம், இதான் நம்முடைய ரிப்பப்ளிக் டே, சரிங்களா? இதை கான்ஸ்டியூஷனல் டேன்னு சொல்கிறோம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இது குடியரசு தினம், இது அரசியலமைப்பு தினம். இது அரசியலமைப்பு நிர்ணய சபையான கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி இதை ஏற்றுக்கொண்ட தினம், இது நடைமுறைக்கு வந்தது, இது வித்தியாசம், சரிங்களா? ஆக நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை மொத்தம் எடுத்துக்கொண்ட காலம் என்னென்னா, 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள், 1 நாள் எடுத்துக்கிட்டாங்க. மொத்தம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு
கிட்டத்தட்ட 60 நாடுகளுடைய சட்டங்களை பரிசீலனை பண்ணாங்க. 60 countries. மொத்த செலவு இதையெல்லாம் கேட்பாங்க 64 lakhs. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா நம்முடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி கிட்டத்தட்ட 2 வருஷம் இயங்கியிருக்காங்க. 2 ஆண்டு 11 மாதம் 18 நாட்கள். இதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாச்சு? 64 லட்சம் ஆகுது. இன்றைக்கெலாம் பார்லிமெண்ட்டை ஒரு நாள் ரன் பண்ணாலே கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேலே செலவாகும். அப்போ அந்த பீரியடில் மொத்தம் பாருங்கள், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள்கிட்ட இயங்கியிருக்காங்க. மொத்த செலவே 64 லட்சம். 60 நாடுகளுடைய சட்டங்கள் பரிசீலனை செய்யப்பட்டன. அப்போ இப்படி தான் நம்முடைய கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ணாங்க. அப்போ சாதாரணமாக ரெடி பண்ணாங்களா? இந்த மெம்பர்ஸ்லாம் எப்படி தங்களுக்குள்ளே பிரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கமிட்டிஸ் இருந்துச்சு. நம்முடைய கான்ஸ்டியூஷனை உருவாக்குவதற்கு நிறைய கமிட்டிஸ் இருந்துச்சு. இதில் முக்கியமான கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியை பற்றி நிறைய கேட்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு 8 major committees அப்படின்னு சொல்லுவாங்க. 8 major committees ப்ளஸ் ஒரு 13 minor committees, ஒரு 13 சிறிய குழுக்கள், 8 பெரிய குழுக்கள் இருந்துச்சு. அந்த குழுக்களை பற்றி கேட்பாங்க. அப்போ இதில் யார் சேர்மன்? ஸோ சென்ட்ரல் பவர் கமிட்டியா யார் சேர்மன்? ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டியா யார் சேர்மன்? டிராஃப்டிங் கமிட்டியா யார் சேர்மன்? யார் மெம்பர்ஸ்? இப்படிலாம் கேட்பாங்க. அப்போ அந்த கமிட்டிஸை பற்றி இப்போ பார்க்கலாம்.